இந்த காலையிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆதாரமாக உபாகமத்தின் புஸ்தகம் 28 அதிகாரம் 47 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இக்கையில் நீ மன மகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமல் போனது நிமித்தம். நம்முடைய கர்த்தர் மிக மிக நல்லவர். நாம் இந்த காலையில் எப்படி ஒரு எதிர்பார்ப்போடு நாம் வந்திருக்கிறோமோ அதே போல நம்முடைய தேவனாகிய கர்த்தரும் இந்த காலையிலே ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் தேவனால் சந்திக்கப்பட வேண்டும், தொடப்பட வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்புகளோடு நாம் வந்திருக்கிறோம். அதே போல தேவனாகிய கர்த்தரும் நம்மிடத்திலே சில தரமானவைகளை எதிர்பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். அதில் அவர் பிரதானமாக எதிர்பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்றால், மன மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் ஆனந்தத்தோடும் மனசில் இருதயத்தில் நன்றி நிறைந்த ஒரு இருதயத்தோடும் நாம் அவரை சேவிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார், அவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நான் என் குடும்பம் கர்த்தரையே சேவிப்போம், கர்த்தரையே நம்புவோம், கர்த்தரையே தொழுது கொள்வோம், கர்த்தரையே கனப்படுத்துவோம் என்றதில் நம்ம உறுதியாக இருக்கிறோம். நல்ல விஷயம். ஆனால் எப்படி நம்ம கர்த்தரை சேவிக்கிறோம், எப்படி நம்ம கர்த்தரை பின்பற்றுகிறோம், எப்படி கர்த்தரை நாம் தொழுது கொள்கிறோம், எப்படி கர்த்தரை நம்ம ஆராதிக்கிறோம் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. கர்த்தரை சேவிக்கிறோமா என்று சொன்னால் கண்டிப்பாக நம்ம அவரை சேவிக்கிறோம். அப்படி சேவிக்கிறதுனால தான் இவ்வளோ பேர் இந்த காலை ஆறுதலையே நம்ம பங்கு கொண்டிருக்கிறோம். அப்போ சேவிக்கக்கூடிய நாம் எப்படி சேவிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். நல்ல சத்தமாக சொல்லுங்கள் பார்க்கலாம். மன மகிழ்ச்சியோடும் களிப்போடும் நாம் கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். இப்போ கேள்வி என்னன்னா, நம்ம மன மகிழ்ச்சியோடும் களிப்போடும் கர்த்தரை சேவிக்கிறோமா என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. நாம் கர்த்தரை சேவிக்கிறோமா என்று சொன்னால் நிச்சயமா சேவிக்கிறோம், அதுல எந்த மாற்று கருத்துக்கள் கிடையாது. ஆனா மகிழ்ச்சியா சேவிக்கிறோமா, களிப்பா சேவிக்கிறோமா, சந்தோஷமா நம்ம அவரை சேவிக்கிறோமா, மனதுக்குள் உள்ளத்துக்குள் நன்றி நிறைந்த ஒரு இருதயத்தோடு நாம் அவரை சேவிக்கிறோமா, ஆராதிக்கிறோமா, பின்பற்றுகிறோமா என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. ஏன் நம்மால் பல நேரங்களில் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு அவரை சேவிக்க முடியவில்லை? ஏன் ஆனந்தத்தோடு பரவசத்தோடு நன்றி நிறைந்த இருதயத்தோடு அவரை நம்மால் சேவிக்க முடியவில்லை? ஏன் சேவிக்க முடியவில்லை என்றால், பிரதானமான காரணம் என்னவென்றால், தேவன் நமக்கு செய்திருக்கக்கூடிய ஏராளமான நன்மைகளை நாம் எண்ணி பார்ப்பதை விட நமது வாழ்வில் இதுவரைக்கும் நடக்காத நன்மைகள், வராத நன்மைகள், நிறைவேறாத நன்மைகள், கிடைக்காத நன்மைகள், இவைகளையே எண்ணி எண்ணி யோசித்து யோசித்து நினைத்து நினைத்து ஏங்கி ஏங்கி தவித்து தவித்து சந்தோஷத்தை இழந்து கர்த்தரை சேவித்தாலும் நன்றி நிறைந்த ஒரு இருதயத்தோடு நம்மால் அவரை பின்பற்ற முடியவில்லை. அப்போ நாம் அவரை பின்பற்றுவதற்கு நமக்கு ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நன்றி நிறைந்த ஒரு இருதயமும் நமக்கு இருக்க வேண்டுமேயானால், முதலாவதாக புரிந்து கொள்ளுங்கள், தேவன் செய்த நன்மைகளை எண்ணி பாருங்கள், இனி வரவேண்டிய நன்மைகள் உங்களை தேடி நாடி ஓடி வரும். இனி வரவேண்டிய நன்மைகளை பெரிதாக எண்ணாமல் வந்துவிட்ட நன்மைகளுக்காக தேவாதி தேவனை நாம் மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேணும். வந்துவிட்ட நன்மைகளை நாம் பெரிதாகவே எண்ணுறதே கிடையாது, தந்து கொண்டிருக்கிற நன்மைகளை நாம் பெரிதாக எண்ணுவதே கிடையாது. ஒவ்வொரு வினாடியும் தேவன் நமக்கு அருளக்கூடிய அனுக்கிரகங்களை நாம் பெரிதாக போற்றாதபடியினாலே வராத, நிறைவேறாத, தூரமாக இருக்கிற, வரவேண்டிய நன்மைகள் மீதே நம்முடைய நோக்கங்களும் கண்ணோட்டங்களும் இருந்து கொண்டிருக்கிறபடியினாலே வலிகளும் காயங்களும் வேதனைகளும் சோகங்களும் இருக்கிறபடியினால் நன்றி நிறைந்த ஒரு இருதயம் இல்லாமல் போய்விடுகிறது. ஆகவேதான் இந்த உபாகமத்தின் புஸ்தகம் 28 அதிகாரம் 47 வாசிச்சோம் இல்லையா, அதுக்கப்புறம் வரக்கூடிய வசனத்தை நான் வாசிக்க போறதில்ல. நீங்க வேணா அப்புறமா வீட்டில் போய் வாசிச்சுக்கோங்க, உங்க சாய்ஸ்ல நான் விட்டுறேன். என்ன சொல்றாருன்னா, நீ அப்படி நன்றி நிறைந்த இருதயத்தோடு மகிழ்ச்சியோடு ஆனந்தத்தோடு களிப்போடு கர்த்தரை நீ சேவிக்காம இருக்கிறதுனால உனக்கு வர வேண்டிய நன்மைகள், நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகள் உன்னை விட்டு தூரமாய் போய் கொண்டிருக்கிறது.
இன்னும் கேட்டால் அந்த நன்மைகள் இனி இழந்து கொண்டிருக்கிறாய். அந்த நன்மைகள் மீதே உன்னுடைய எந்த நன்மைகள் வந்துவிட்ட நன்மைகள் அல்ல, அனுபவித்துக் கொண்டிருக்கிற நன்மைகள் அல்ல. சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு நன்மையை நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஹாலேலூயா. இப்போ நம்ம நோக்கம்லாம் என்னன்னா, வரவேண்டிய நன்மைகள் மீதே நம்முடைய கவனங்கள் ஃபுல்லாக இருந்துக்கிட்டு இருக்கு. அப்போ கர்த்தர் சொல்றாரு, வரவேண்டிய நன்மைகள் மேல் உன்னுடைய கவனம் செலுத்துவாயேயானால் வரவேண்டிய நன்மைகளை இழக்கவும் அது நம்மை விட்டு தூர போகவும் வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகிறார், தந்து கொண்டிருக்கிற நீ அனுபவித்து கொண்டிருக்கிற நன்மைகளுக்காக தேவாதி தேவனை மகிழ்ச்சி நிறைந்த இருதயத்தோடு, நன்றி நிறைந்த இருதயத்தோடு, உள்ளத்தின் ஆத்மார்த்தமான திருப்தியோடு தேவாதி தேவனை சேவித்து கனப்படுத்தி மகிமைப்படுத்தி போற்றிப்பார். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தரை குறித்து வேதவாக்கியம் மிக தெளிவாக சொல்லுகிறது, அவர் சகலவற்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவர். நீங்கள் இப்பூவிலே அவதரிப்பதற்காக உங்கள் தாயின் கருவிலே உங்களை சரியான ஒரு காலகட்டத்திலே உங்களை உற்பத்தி செய்த ஆண்டவர், நீங்கள் உற்பத்தி செய்யப்படுவதற்காக சரியான காலகட்டத்திலே உங்களுக்கு கண்களையும் உங்களுக்கு மூக்கையும் உங்களுக்கு காதையும் உங்களுக்கு கையையும் காலையும் உங்க இருதயத்தையும் கிட்னியையும் உடல் உறுப்புகள் அவயவங்களையும் உருவாக்கி சரியான காலகட்டத்திலே தாயின் கருவிலிருந்து உங்களை வேறு பிரித்து எடுத்து நீங்கள் பிறந்த நாள் முதற்கொண்டு நீங்கள் தவழக்கூடிய அளவுக்கு, நீங்கள் நிற்கக்கூடிய அளவுக்கு, நீங்கள் நடக்கக்கூடிய அளவுக்கு, நீங்கள் வாழக்கூடிய அளவுக்கு உங்கள் பாதி வாழ்க்கையை பட்டு பட்டு நில பார்த்து பார்த்து செஞ்சு முடிச்ச ஆண்டவர், பாதி கதைய சிறப்பா முடிச்ச ஆண்டவர் மீதி கதைய சிறப்பா முடிப்பார் என்பதுதானே விசுவாசம். இதுவரைக்கும் சிறப்பா நடத்தின ஆண்டவர் இனிமேலும் நடத்தி முடிப்பார் என்பதுதான் நம்பிக்கைகள். ஹல்லேலூயா. ஆகவேதான் நான் சொல்லுகிறேன், இந்த காலையிலே நீங்களும் நானும் ஒரு தீமை செய்கிற தேவனை சேவிக்கவில்லை, நீங்களும் நானும் நமக்கு நன்மை செய்யக்கூடிய தேவாதி தேவனை சேவிக்கிறோம். நீங்களும் நானும் நமக்கு ஆபத்தை உண்டு பண்ணுகிற தேவனை சேவிக்கவில்லை, நீங்களும் நானும் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனை சேவிக்கிறோம். நீங்களும் நானும் நமக்கு ஒரு பொல்லாப்பை ஏற்படுத்துகிற தேவனை சேவிக்கவில்லை. நம்முடைய வாழ்வில் நாம் எப்பொழுதும் ஆசீர்வாதமாகவே இருக்க வேண்டும் என்று நம்மில் விருப்பமும் சித்தமும் கொண்ட தேவாதி தேவனை நாம் சேவிக்கிறபடியினாலே இனிமேல் வரக்கூடியது, இனிமேல் அனுபவிக்கக்கூடியது, இனிமேல் பெற்றுக்கொள்ளக்கூடியது, ஒருவேளை அது உங்க வேலையா இருக்கலாம், ஒருவேளை அது உங்களுடைய திருமண வாழ்க்கையாக இருக்கலாம், ஒருவேளை அது உங்களுடைய புத்திர பாக்கியங்களா இருக்கலாம், அல்லது நீங்கள் அச்சீவ் பண்ண வேண்டிய சாதிக்க வேண்டிய காரியங்களாக இருக்கலாம். நாளை தினத்தில் நீங்கள் சாதித்து சாதனை படைக்கக்கூடிய எந்த நிகழ்வாக இருக்கலாம், அதன் மேல் உங்கள் கவனத்தை செலுத்தாமல் இந்த நாள் இந்த நேரம் இந்த நிமிஷம் இதுவரைக்கும் அவர் அருளி கொண்டிருக்கக்கூடிய எல்லா நன்மைகளுக்காக நல்ல நல்ல கைகளை தட்டி வாயை திறந்து அப்பா அம்மாவுக்கு நன்றி 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 வாய்களை திறந்து சொல்வோம், தந்த நன்மைகளுக்காக நன்றி, தர தாமதமாக்கப்படுகிற நன்மைகளுக்காக நன்றி. எத்தனையோ எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வே. செய்ய போறாரு இல்ல, செய்தாரே என்பதற்கு நன்றி இருக்குமே, ஆனால் செய்ய போறதை பத்தி கவலையே கிடையாது. அது உங்களிடத்தில் ஓடி வரும், நாடி வரும், தக்க வைக்கப்படும், உங்களை தேடி ஓடி வரும். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பே, ஆண்டவரை போற்றுவே. யோசித்து பாருங்க, எங்கேயோ இருந்தோம், இப்ப நம்மளை எங்கேயோ வச்சிருக்கிறாரு. அகால பாதாளத்தில் இருந்தோம் அற்புதமான ஆசீர்வாதத்தில் கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. பாவ சேற்றில் இருந்தோம் பரிபூர்ண நன்மையில கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. விளங்காம போவோன்னு சத்துருக்கள் பார்த்து கொண்டிருந்த அந்த ஆபத்தான இடத்துல இருந்தோம், ஆனா ஜீவன் பிழைத்து சாகாமல் பிழைத்து கர்த்தருடைய செய்கைகளை அறிவிக்கக்கூடிய மகத்தான ஒரு இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்கிறாரே. அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். சத்தமா, அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். ரெண்டு
கைய உயர்த்தி மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை தெரியல சென்னையை உலுக்கிய பூமி எதிர்ச்சி எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. அப்ப அழகா காப்பாத்தினாரு. 2004-05 தெரியல பெரிய சுனாமி வந்தது, அப்ப அற்புதமா பாதுகாத்தாரு. 2015 எல்லாரையும் வாரி போன வர்தாப்பு இருந்துச்சு. இந்த வருஷம் மோசமான கொரோனா வந்துச்சு. நிமிந்து உக்காந்து சொல்லுங்க, புயலை பார்த்தோம், கண்ணியை பார்த்தோம், மரணத்தை பார்த்தோம், வாதையை பார்த்தோம், வருத்தத்தை பார்த்தோம், அதிர்ச்சியை பார்த்தோம், ஆபத்தை பார்த்தோம், ஆனாலும் பிழைக்கிறோம், ஆனாலும் நிற்கிறோம், ஆனாலும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சில பேருக்குலாம் என்ன கோபம், எனக்கு நல்ல ட்ரெஸ் இல்லையே, சில பேருக்கு நல்ல வீடு இல்லையே, சில பேருக்கு நல்ல வாகனம் இல்லையே. நான் சொல்லட்டுமா, எத்தனையோ நேரத்தில் நாம் அழிந்து போகக்கூடிய ஆபத்திலிருந்து அழகாக நம்மளை காப்பாற்றி தூக்கிட்டு கொண்டு வந்து இங்கே வச்சிருக்கிறாரு. உசுறு மட்டும் இல்லைன்னா வீடு இருந்து என்ன, வாகனம் இருந்து என்ன, கணவன் இருந்து என்ன, மனைவி இருந்து என்ன, பிள்ளைகள் இருந்து என்ன, ஒன்றும் பிரயோஜனம் இல்லையே. ஹல்லேலூயா. ரெண்டு கைகளை உயர்த்தி மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. சொல்லுங்க சொல்லுங்க, ஒரு நன்மை தான் வரல சொல்லுங்களேன், ஒரு நன்மை தான் வரல, ரெண்டு நன்மை தான் வரல, மூணு நன்மை தான் வரல, நாலு நன்மை தான் வரல, ஆனால் 4000 நன்மைகள் என்னை தேடி வந்துக்கிட்டே தான் இருக்கு 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 இருக்கு. வராத நன்மைக்காக கவலைப்படுவதை விட, வராத நன்மைக்காக கண்ணீர் விடுவதை விட, வராத நன்மைக்காக சோகமாக இருப்பதை விட, வராத நன்மைக்காக சோர்ந்து போவதை விட, வந்த நன்மைக்காக, வந்து கொண்டிருக்கிற நன்மைக்காக, அனுபவித்து கொண்டிருக்கிற நன்மைக்காக. ஹல்லேலூயா. தலை நல்லா இருக்கு, கண்ணு நல்லா இருக்கு, காது நல்லா இருக்கு, மூக்கு நல்லா இருக்கு, கை நல்லா இருக்கு, கால் நல்லா இருக்கு, ஆனா கட்டவரல் நகத்துல கொஞ்சம் பிரச்சனை, கட்டவரல் நகத்துல கொஞ்சம் வலி. இருந்தாலும் ஒட்டுமொத்த சிஸ்டத்தையும் பத்திரமா வச்சிருக்கிறாரு ஆண்டவர். ஒரு சின்ன வழியை நினைச்சு நினைச்சு ஒவ்வொரு நாளும் வேதனைப்படுறத நிறுத்திட்டு மற்றதையும் சிறப்பாய் நேர்த்தியாய் வைத்திருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் நன்றி சொல்ல ஆரம்பித்து விடுவீர்களையானால் இருக்கிற வழியும் உங்களை விட்டு ஓடி போய்விடும், இருக்கிற வேதனையும் உங்களை விட்டு அகன்று போய்விடும், இருக்கிற சோகங்களும் காலியாயிடும், இருக்கிற வருத்தங்களும் விரட்டி அடிக்கப்படும். இப்போ தேவையானதெல்லாம் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி சொல்லாமல் இருக்கவே. அப்படியே ஒரு பாடலா இல்லை, ஒரு இதயத்தின் நன்றியின் கசிவுகள். ஓ நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வே. எத்தனையோ நன்மைகளை டடி ஏராளமாய்
ஒவ்வொருவருடைய வாழ்விலும் வந்து கொண்டிருக்கிற அல்லது வந்துவிட்ட நன்மைகள் என்று ஒரு பார்ட் இருக்கு, வரப்போகிற நன்மைகள் என்று ஒரு பார்ட் இருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம், நிறைய நன்மைகள் வந்துருச்சு, இன்னும் சில நன்மைகள் வர வேண்டி இருக்கு. நான் உங்களுக்கு மிகுந்த பாசத்தோடு சொல்லுகிறேன், வந்துவிட்ட நன்மைகள் மேல் கவனம் செலுத்துவீர்களே ஆனால் வரவேண்டிய நன்மைகள் தானாக வந்துவிடும். வந்துவிட்ட நன்மைகள் மேல் நீங்கள் கவனம் செலுத்தாமல் வரவேண்டியதின் நன்மைகள் மேலேயே ஏக்கமாக பார்த்து 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 பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா சோர்ந்து போவோம், பலவீனம் அடைவோம், நன்றி நிறைந்த இருதயம் இருக்காது, விரக்தி அடைவோம், வேதனை அடைவோம், துக்கப்படுவோம். ஆகவேதான் ஆபிரகாம் தன் வாழ்க்கையில் வரவேண்டிய நன்மைகளை அவன் பெரிதாக எண்ணாமல் வந்துவிட்ட நன்மைகளுக்காக தேவாதி தேவனை ஸ்தோத்திரம் செய்து விசுவாசத்தில் வல்லவனானான். ரோமரின் புஸ்தகம் 4 சொல்லுகிறது, ரோமரின் புஸ்தகம் 4:19 நாம் வாசிக்க கேட்போம். விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை, அவன் ஏறக்குறைய 100 உள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளை வேணும், சத்தமா சொல்லுங்க, பிள்ளை வேணும். உங்களுக்கு என்ன வேணும்? ஹல்லேலூயா! உங்களுக்கு என்ன வேணும்? என்ன வேணுமே சொல்லுங்களேன், உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. கார் வேணும், பங்களா வேணும், குழந்தை வேணும், கணவன் வேணும், மனைவி வேணும், வீடு வேணும், என்ன என்ன வேணும், என்ன வேண்டுமோ அதை நினச்சிக்கிட்டே இருந்தால் உருகி ஊற்றி போயிருப்பான். ஆனால் இவனுக்கு என்ன வேணுமோ அதை எண்ணாதிருந்தான். இவனுடைய சரீர பலத்தினாலும் தன் மனைவியினுடைய கர்ப்பத்தின் பலத்தினாலும் ஒரு குழந்தை பிறப்பிக்கப்படும் என்பது மருத்துவ ரீதியாக விஞ்ஞான ரீதியாக அறிவிக்கப்படுகிற ஒரு கூற்று. ஆனால் அது காலி இரண்டுமே. இவனுக்கு வரவேண்டிய நன்மைகள் இதன் மூலமாக தான் வரணும், ஆனால் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. வேதம் சொல்லுகிறது அதை அவன் எண்ணாதிருந்தான், அதன் மேல் தன்னுடைய கவனத்தை வைக்காதிருந்தான். உங்களுக்கு எது இல்லையோ, எது வர வேண்டுமோ, எதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை பெரிதாக பேசாமல், அதை பெரிதாக எண்ணாமல், அதன் மீது உங்களுடைய கவனத்தை செலுத்தாமல் நீங்கள் இருந்தாலே போதும், வேதனை இல்லாமல் வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிருவீங்க. காயம் இல்லாத, வலி இல்லாத, கண்ணீர் இல்லாத வாழ்க்கை வாழ நீங்கள் ஆரம்பிச்சிருவீங்க. ஆனால் இப்போ அவன் என்ன பண்ணுறான்னா, அதே ரோமரின் புஸ்தகம் 4:21 சொல்லுகிறது, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். பிள்ளை இல்லை, அதை எண்ணாமல், வார்த்தை இருக்கு, அதை பெரிதாக எண்ணினான். தேவன் தந்த வாக்கு தத்தம் இருக்கு, தேவன் தந்த ஆசீர்வாதம் இருக்கு, தேவன் தந்த குடும்பம் இருக்கு, தேவன் தந்த நல்ல வாழ்க்கை இருக்கு, அதை எண்ணி தேவாதி தேவனை ஸ்தோத்தரித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தி மகிமைப்படுத்தி சக்தி வாய்ந்தவனாய் மாறிவிட்டான். என்னைக்கெல்லாம் உங்க லைஃப்ல தேவன் உங்களுக்கு அருளி செய்யக்கூடிய நன்மைகளை நினைச்சு நினைச்சு பிரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ, நீங்க சக்திமானா மாறிடுவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா! நீங்க வல்லமை உள்ளவர்களாக மாறிவிடுவீங்க. நீங்க வல்லமை உள்ளவர்களாய் மாறிட்டீங்கன்னா நீங்க யாராயிருக்கீங்கன்றது பிரச்சனையே இல்லை. உங்களுடைய வாழ்க்கையின் தராதரம் தான் உயர்த்தப்படும். உங்கள் வாழ்வினுடைய அடுத்த நிலைகள் தான் நீங்கள் உயர்ந்த நிலைக்கு அடைவீர்கள். பலூன் பாருங்க, கலர் கலரா இருக்கு. அது கலர் கலரா இருக்கிறதுனால பறக்கல, அதுக்குள்ள ஒரு பவர் வருது, ஆக்சிஜன் வருது, காற்று வருது. உள்ளே வந்த உடனே பறக்க வேண்டிய இடத்துக்கு தானாக பறந்து போகுது. நான் சொல்கிறேன், இருக்கக்கூடிய நன்மைகளை எண்ணினால் நீங்கள் வல்லமையுள்ளவர்களாக மாறுவீர்கள், சக்தி உள்ளவர்களாக மாறுவீர்கள். இல்லாத ஒரு காரியத்திற்காக வருத்தப்படுவதை நிறுத்திவிட்டு இருக்கக்கூடிய நன்மைகளை பெரிதாக எண்ணி தேவாதி தேவனை மகிமைப்படுத்துவீர்களே ஆனால் நீங்கள் விசுவாசத்திலே வல்லமையுள்ளவர்களாக மாறுவீர்கள். அப்படி மாறிவிடுவீர்களே ஆனால் எது வர வேண்டுமோ அது உங்களை நாடி தேடி ஓடி வரும். அல்லேலூயா!
யோசேப்பு வாழ்க்கையிலே தேவன் ஒரு பெரிய நன்மையை அருளுவேன் என்று அவனுக்கு 17 வயசுலயே சொல்லிட்டார். ஆனா அவர் சொன்ன அந்த காரியம், அந்த உயர்வு, அந்த மேன்மை அவன் வாழ்வில் நடப்பதற்கு 30 வயசுல தான் அந்த உயர்ந்த நிலையை அடைகிறான். 13 வருடங்கள் ஆனது. எத்தனை வருஷம் ஆச்சு? 13 வருஷம். என்னப்பா நீங்க சொன்ன ஒரு காரியம் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு 13 ஆண்டுகளா அப்படின்னு யோசித்து பார்க்கும் பொழுது ஒரு சத்தியம் புலப்படுகிறது. அது என்னவென்றால், ஒரு உயர்வு அவனுக்கு வருவதற்கு 13 ஆண்டுகளானது உண்மையாக இருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு நாளும் அவனுடைய வாழ்க்கையில் உயர்வுகள் வந்து கொண்டேதான் இருந்தது. ஒவ்வொரு நாளும் அவனுடைய வாழ்வில் நன்மைகள் வந்து கொண்டேதான் இருந்தது. குழியில் சென்றாலும் நன்மைகள் பாதுகாப்பு, சிறையில் சென்றாலும் நன்மைகள் பாதுகாப்பு, ஆபத்தில் சென்றாலும், நிபச்சொற்களுக்குள்ளே கடந்து சென்றாலும் நன்மைகளும் மேன்மைகளும் சிறந்த உச்சிதங்களும் அவன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டேதான் இருந்தது. நான் இந்த காலையிலே தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன், உனக்கு வரக்கூடிய பெரிய நன்மைக்கு முன்பதாக ஒவ்வொரு நாளும் பல நன்மைகள் உன்னை தேடி வந்து கொண்டேதான் இருக்கிறதே. நீ எதிர்பார்க்கிற உச்சிதமான நன்மைகளை நீ அடைவதற்குள்ளாக பல பல தரமான நன்மைகள் நீ அனுபவிப்பதற்காக உன் வசத்தில் அது வந்து கொண்டேதான் இருக்கிறது. அதை நம்ம பெரிதாக எண்ணுவது கிடையாது. கர்த்தர் சொல்லுகிறார், அந்த நன்மைகளை எண்ணிப்பார், உள்ளம் நன்றியால் நிறைந்திருக்கும். ஒரு கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து ஒரு பெரிய தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள், பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க தொழிலில், பிஸ்னஸில் ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட நாளிலே வரவு செலவு கணக்குகள் போட்டு பார்ப்பாங்க. அப்படி போட்டு பார்க்கும்போது கணக்கு வந்து இடிக்கும், சில லட்சங்கள் அவர்களுக்கு இடிக்கும், நஷ்டமாகக்கூடிய அளவுக்கு தேவைகளாக சில லட்சங்கள் வந்து நிற்கும். இப்போ ஒரு முறை கணக்கு போட்டாங்கன்னா இன்னும் 10 லட்சம் அவங்களுக்கு தேவைப்படும். அந்த 10 லட்சம் இருந்தால் தான் செட்டில் பண்ண முடியும் அந்த மாதத்துக்குள்ள அந்த பிஸ்னஸில். இப்போ கணவனும் மனைவியும் கணக்கு போட்டு முடிக்கும் பொழுது 10 லட்சம் தேவைப்படுது. இப்போது ரெண்டு பேருக்கும் ஒரு விதமான ஒரு அழுத்தம், ரெண்டு பேருக்கும் ஒரு விதமான சோகம். 10 லட்சத்துக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கும் பொழுது கணவன் உடனே சொல்வாராம், 10 லட்சத்தை பெருசாக நினைக்காம கர்த்தாவே இந்த டேபிள் தந்ததுக்காக சோத்துறோம். மனைவி உடனே சொல்வாங்களாம், கர்த்தாவே இந்த சேர் தந்ததுக்காக சோத்துறோம். நீங்களும் நானும் இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் யோசித்து பாருங்க. உடனே சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா, பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு செடி ஒன்று இருக்குமா, கர்த்தாவி இந்த செடியை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். உடனே மனைவி சொல்லுவாங்களா, கர்த்தாவி இந்த வீட்டை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். உடனே அவங்க வளர்க்கக்கூடிய ஒரு பப்பி டாக் வருமா, ஓடி உடனே அதை தூக்கி மடியில் உட்கார வச்சு, கர்த்தாவி இந்த நாய்க்குட்டியை கொடுத்துறே ஸ்தோத்திரம். உடனே அவர் சொல்லுற பேக்கெட்ல இந்த பேன் எடுத்து, கர்த்தாவி இந்த பேனை கொடுத்துறே ஸ்தோத்திரம். இப்படி ஸ்தோத்திரம் சொல்ல 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 அழுத்தங்கள் அகன்று நன்றி நிறைந்த இருதயம் உண்டாக ஆரம்பிச்சிருமா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஃபேன் கொடுத்தீரே நன்றி, லைட் கொடுத்தீரே நன்றி, வீடை கொடுத்தீரே நன்றி, உடல் அவயவங்களில் நல்ல ஆரோக்கியம் கொடுத்தீரே நன்றி, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, பலன் தந்தீரே நன்றி ஐயா, பலன் தந்தீரே நன்றி ஐயா. அதிலேயே இதிலேயே சில பேர்லாம் மூஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கடுகு போட்டால் புரிஞ்சிடும், அப்படியே சிறு 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 சிறு. இப்போ கூட மாஸ்கெல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க, ஒன்றுமே தெரில மூஞ்செல்லாம், கடுகு போடுற மாதிரி இருக்குதா இல்லை கடுகு கருவேப்பிலை போடுற மாதிரி இருக்கான்னு தெரியல. ஆனால் நான் சொல்கிறேன், எந்த நிலையிலும் வர வேண்டிய நன்மையை பெரிதாக எண்ணாமல் வந்துவிட்ட நன்மைக்காக, தந்து கொண்டிருக்கிற நன்மைக்காக, பெற்று அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நன்மைக்காக அன்பு கூர்ந்தீர் நன்றி ஐயா, அரவணைத்தீர் நன்றி ஐயா. நல்லா நிமிந்து உட்கார்ந்து, உணவு தந்தீர் நன்றி ஐயா, உணவு தந்தீர் நன்றி ஐயா, உடையும் தந்தீர் நன்றி ஐயா, உடையும் தந்தீர் நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி, ஓஹோ துதியும் அல்லேலூயா. ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி, துதியும் கணமும் கையை தட்டி கை.
கையை தட்டி ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி உதயம் கனமும் மகிமையும் அப்பாவுக்கு ஸ்தோத்திர பலி நல்ல சிரிச்ச முகமா நல்ல சந்தோஷமா இந்த நாள் இந்த நேரம் இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் செஞ்ச நன்மைக்காக நன்றி நன்றி ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு உதயம் கனமும் மகிமையும் அப்பாவுக்கு ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் அப்பாவுக்கு உங்களை சோகப்படுத்த சங்கடப்படுத்த சஞ்சலப்படுத்த ஒரு எதிர்மறையான எண்ணம் உங்களை அழுத்தும் பொழுது அந்த எதிர்மறையான எண்ணங்களை விரட்டி அடிக்கிற வரைக்கும் சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க உனக்கு நடக்குமா கிடைக்குமா என்று சந்தேகங்களை விரட்டி அடைக்கிற வரைக்கும் சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க ஆகவேதான் ஆபிரகாம் தனக்கு அழுத்தத்தை ஏற்படுத்துகிற தன்னுடைய வாழ்வில் வராமல் இருக்கிற நன்மைகளை எண்ணாமல் வார்த்தை கொடுத்த வாக்கு தத்தத்தை கொடுத்த தேவாதி தேவனுடைய வாக்குகளை எண்ணி 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 அதை ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்தி 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 வல்லவனானாலேலூயா நமது இரட்சகராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் நமக்காக ரத்தம் சிந்தி சம்பாதித்து வைத்ததான ஆசிரியர்கள் எல்லையில்லாமல் கொட்டி குவித்து வைக்கப்பட்டிருக்கு அந்த அத்தனை நன்மைகளும் உங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம் கரங்களின் பிரயாசம் குடும்ப நல்வாழ்வு பொருளாதார ஜீவியம் என்று எல்லா நன்மைகளுக்காக அவர் செய்து முடித்திருக்கிறார் எல்லாம் விசுவாசத்தினால் மாத்திரமே நீங்களும் நானும் சுதந்திரிக்க கூடியவர்களாக இருக்கிறோம் என்னைக்கு உங்களுக்குள்ள நன்றி நிறைந்த ஒரு இருதயம் வருகிறதோ அப்ப நீங்கள் விசுவாசத்தோடு இணைக்கப்படுகிறீர்கள் எப்பெல்லாம் சோகமோ வருத்தமோ அழுத்தமோ ஏக்கமோ தவிப்போம் பெருகுகிறதோ நீங்கள் பயத்தோடு இணைக்கப்படுகிறீர்கள் பயம் என்பது வேதனை உள்ளது பயம் என்பது உங்கள் வழியிலே வழிகளை ஏற்படுத்தக்கூடியது பயம் என்பது நன்மைகளை உங்களை விட்டு அப்புறப்படுத்தும் நன்மைகளை உங்களை விட்டு அகற்றிவிடும் தீமைகளை உங்கள் பக்கம் கொண்டு வந்து விடும் ஆகவேதான் யோபு 3 சொல்லுகிறார் நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது நான் அஞ்சினது எனக்கு வந்தது அப்போ பயந்த காரியத்தின் மேல் கவனத்தை செலுத்தாமல் விசுவாசித்தவளே பாக்கியவதி விசுவாசித்தவளே பாக்கியவதி விசுவாசித்தவளே பாக்கியவதி அவளுக்கே தேவனால் சொல்லப்பட்ட வாக்குகள் நிறைவேறும் விசுவாசத்தோடு இணைக்கப்பட்டு முன்னேறி செல்ல வேண்டுமேயானால் வர வேண்டிய நன்மைகளை எண்ணாமல் வந்துவிட்ட நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிற ஒரு இருதயம் இருக்குமே ஆனால் நான் சொல்லுகிறேன் இனி உங்க உடம்புல உசுறு இருக்கிற நாளெல்லாம் ஜீவனுள்ள நாளெல்லாம் நீங்க நிமிந்து நிற்கும் போது நன்மைகளும் நீங்க வாரி வழுக்கி விடக்கூடிய சூழ்நிலைகள் வரும்பொழுது கிருபையும் உங்க வாழ்க்கையில என்னைக்குமே பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும் எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க விசுவாசிக்கிறவங்க நான் மன மகிழ்ச்சியோட கர்த்தரை சேவிக்க போறேன் வராத நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்த போறேன் வந்துவிட்ட நன்மைகளுக்காகவும் நன்றி வராத நன்மைகளுக்காக ஏன் வராத நன்மைகளுக்காக ஏன் நன்றினா முன்னாடியே நான் என்ன பண்றேன்னா அட்வான்ஸ்டா போட்டு வச்சுக்கிறேன் அது வரத்தான் போகுது இந்த இந்த லைவ்ல வர்றதுக்கு நேற்றே என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த பிரைமரி மாதிரி போட்டு வச்சுட்டாங்க நேற்றே போட்டு வச்சுட்டாங்க இன்னைக்கு காலை 8 சர்வீஸ் வரப்போகுதுன்னு நேற்று போட்டு வச்சாங்க இன்னைக்கு கரெக்டாக லைவில் வந்துருச்சு நான் சொல்கிறேன் வராத நன்மைக்காக இன்னைக்கு நன்றியை போட்டு வைங்க இன்னைக்கு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்தி வைங்க கரெக்டாக வந்துடும் ஏன் பல நேரத்தில் நன்மைகள் நம்மை விட்டு ஓடி போய் விடுகிறது நன்மைகள் ஏன் நம் இழந்து விடுகிறோம் மகிழ்ச்சியோடு மன மகிழ்ச்சியோடு கர்த்தரை சேவிக்காமல் இருக்கிறபடியினாலே எத்தனை பேர் விசுவாசிக்க போகிறோம் இந்த நிமிஷத்திலிருந்து வராத நன்மைகளை பெரிதாக எண்ணாமல் வந்துவிட்ட தேவன் தந்துவிட்ட தேவன் தந்து கொண்டிருக்கிற நான் அனுபவித்து கொண்டிருக்கிற எல்லா நன்மைகளுக்காக அல்லேலூயா ஆகவே தான் தேவனாகிய கர்த்தர் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஜீவனோடு வாழ்வதற்கு காற்று ஃப்ரீயாக தராரு வெளிச்சத்தை ஃப்ரீயாக தராரு மழையை ஃப்ரீயாக தராரு மூச்சு சுவாசத்தை ஃப்ரீயாக தராரு அப்பா அம்மாவை ஃப்ரீயாக கொடுத்தாரு படிப்பை ஃப்ரீயாக கொடுத்தாரு மீதி கதையை ஃப்ரீயாகவே எல்லாத்தையும் முடித்தவர்
இனி வரக்கூடிய கதையும் நிறைவா முடிக்கிறதுக்காக தான் அவர் உங்களுக்கு துணை நின்று காப்பாற்றி கொண்டிருக்கிறார் மிகுந்த நம்பிக்கைகளோடு. இனினே என் வாழ்நாள் முழுவதும் நான் மகிழ்ச்சியோடு கர்த்தரை சேவிக்க போகிறேன் என்பதே உங்களுடைய நம்பிக்கையா இருக்குமேயானால் வரவேண்டிய நன்மைகளை பெரிதாக எண்ணாமல் வந்துவிட்ட நன்மைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரித்து கொண்டே இருங்கள். வரவேண்டிய நன்மைகள் உங்களை தேடி நாடி ஓடி வரும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? கரங்களை உற்சாகமா தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஆமேன், ஹல்லேலூயா.